திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா மூலம் நிர்மூலம் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்போது மகத்தில் வந்து எப்படி வந்து ஒரு கல்யாணம் நடந்தால் ஒரு விமோச்சனம் இல்லையோ அதே மாதிரி தான் மூலத்தில் வந்து நீங்கள் வந்து மண்டபம் கிடைக்கலனாலும் சரி, அதே மாதிரி வந்து நாக்கா வந்து எது ஒன்று கிடைக்கலனாலும் சரி, மூல நட்சத்திரத்தை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க. மூலம் நிர்மூலமாக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். மூலத்தில் வந்துட்டு ஒரு சந்திர பகவான் இருக்கும்போது நீங்கள் கல்யாணம் அப்படின்றது பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் விமோச்சனம் அப்படின்றதே வந்துட்டு கிடையாது. அப்போ வந்துட்டு இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து என்னைக்காக இருந்தாலும் கோர்ட்டு கேஸில் தான் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நான் மூல நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா காலம் ஃபுல்லாக தாலி இல்லாமலேயே தாலியாக ஒரு மகாலட்சுமி பொட்டை வந்துட்டுனாக்கா வந்து தாலியாக பாவித்து அதில் வந்து செயினை கோத்து அதை வந்துட்டு மறுபடியும் கணவனை அணிவிக்காமல் நீங்களே ஒரு கோவிலில் போயிட்டு கணவன் வந்துட்டு கட்டினதாக பாவித்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் அதை வந்து அந்த தாலியை வந்து நீங்கள் கோவிலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை வந்துட்டு கட்டியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுத்து பணமாக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மகாலட்சுமி பொட்டை மட்டுமே தாலியாக பாவித்து நீங்கள் வந்து ஒரு செயினில் சாதாரண செயினில் வந்து போட்டுக்கணும். இது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற எண்ணமெல்லாம் வளர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து லிவிங் டுகெதர் மாதிரி தான், லைஃப்பை கொண்டு போனால் மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் மறுபடியும் தாலிக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படின்றது வந்து உங்களோட வாழ்க்கை நிலையை வந்து தாறுமாறாக இழுத்துட்டு போகும். அப்போ அந்த தாறுமாறாக இழுத்துட்டு போகும்போது அப்போ வந்துட்டேனாக்கா ஒரு கணவன் மனைவினா இப்படி வாழவே கூடாது அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து தள்ளப்படுவீங்க அப்படின்றதுனால இதற்கு முன்னாடி யார் வந்து மூல நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இனிமேல் பட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாருமே மூல நட்சத்திரத்தை மட்டும் தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி சார், நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் பரிகாரம் அப்படின்னா பரிகாரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதிரி மூல நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்க யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு என்ன பண்ணும், 5 கொய்யா பழம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணும், ஆஞ்சநேயருக்கு வந்து செந்தூரம் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க, அதே மாதிரி வந்து வெண்ணெய் ஆஞ்சநேயருக்கு வந்து கொடுங்க, அதே மாதிரி வந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் வந்து போடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத வந்து தவிர்த்து தவிடி பொடியாக்கி உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக உயருவீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மூல நட்சத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பரிகாரம் அப்படின்றத சொல்லியிருக்கேன், இதை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களோட வாழ்க்கை நிலை மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக